குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமாமா. ஆனா உங்க அப்பா பொம்பளை புள்ளைய பெத்து கொடுத்தா தான் உன்ன வெச்சு நான் குடும்பம் நடத்துவேன். ஆம்பளை புள்ளைய பெத்துக்கிட்டே உங்க அப்பா வீட்டுக்கே விரட்டி விட்டுருவேன்னு சொன்னாரு. கல்யாணம் ஆன புதுசா எங்க ஆம்பளை புள்ள பிறந்துடுமோன்னு நான் பயந்துட்டேன். அந்த பயத்துல ரெண்டு நாள் நான் சோறு தண்ணி இல்லாம பட்டினி கிடந்தேன். இது உங்க அப்பாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பயங்கரமா கோவப்பட்டாரு. புள்ளதாச்சி நீ பட்னி கிடந்தா அது என் புள்ளை தானே பாதிக்கும்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. இப்ப மாதிரி அந்த காலத்துல ஸ்கேன் வசதி இல்லையா? உறக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரியாம ஒரே தவிப்பு. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த விளக்கு மத்த ஜோசியந்தா. ஏமா, கிளி ஜோசியம் எலி ஜோசியம் ஏன் கம்ப்யூட்டர் ஜோசியம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன விளக்கு மத்த ஜோசியம்? விளக்கு மாத்த கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு கையில தனியா வச்சுக்கணும். நினைச்சது நடக்கணும்னா ஒத்த வரணும்னு வேண்டிக்கிட்டு ரெண்டு ரெண்டு ஈர்க்குச்சியா எடுத்து வைப்போம். கடைசியில ஒத்த வந்ததுன்னா நினைச்சது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. இதெல்லாத்தையும் போய்மா நம்பிட்டு இருந்த? எனக்கே கூட நம்பிக்கை இல்லதாம்மா. ஆனா சிவனை கும்பிட்டுட்டு உங்க அப்பா ஜோசியம் பார்த்தப்போ ஒத்ததா வந்துச்சு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நீ பொண்ணா வந்து பிறந்த. கேக்குறதுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கையா இருந்தாலும் உங்க காலத்துல நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்கம்மா. கண்மூடித்தனம்னா எங்களை என்ன காட்டுவாசின்னு சொல்றியா? காட்டுவாசி இல்லம்மா, எடுத்து காட்டுவாசி. உண்மையா நீங்க வாழ்ந்த காலம் எல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். எங்க காலத்துல நாங்க சந்தோஷமா வாழ்ந்தது என்னமோ உண்மைதாம்மா. ஆனா இந்த காலத்து மனுஷங்களை அப்படி வாழக்கூடாதுன்னு நாங்க யாரும் சொல்லலையே. கரெக்ட்மா. அம்மா உங்க வயித்துல வளருது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க எனக்கு கூட ஆசையா இருக்குமா. ஆணும் பொண்ணும் இப்ப அது என் வயித்துல இருக்குங்கிறது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பாத்தியா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்ப மட்டும் ஏன் இப்படி பேசுற? முன்ன நான் வயித்துல சுமந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. இந்த வயசுல நான் வயித்த தள்ளிக்கிட்டு வெளியில போகும்போது என்னால எப்படிமா சந்தோஷமா போக முடியும்? இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். எனக்கு தம்பியா தங்கச்சியான பாப்போமா? இரு. இந்த பேப்பர்ல நீங்க ஒரு பேர் எழுத போறீங்க. எழுதுங்க. புடிங்கம்மா. எழுதுன்னு சொல்றல்ல. பிடிச்ச பேரா எழுதுங்க. இங்க கொடுங்க, நான் எனக்கு பிடிச்ச பேரை எழுதுறேன். இந்த ரெண்டு சீட்ட நான் அப்படியே குலுக்கி குலுக்கி போடுவேன். நீங்க ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். ஒன்னு எடுங்க, கையில வச்சுக்கோங்க. இது இனிமே நமக்கு தேவையில்லை. ஓகே, கொடுங்க. இதுல என்ன பேர் வந்திருக்குன்னு பாப்போம். இது கூட ஒரு த்ரில் தான். இந்த சீட்டு நீ எழுதுனதா இல்ல நான் எழுதுனதான்னு நமக்கு தெரியாது. இதுல இருக்கிறது ஆம்பளை பேரா இல்ல பொம்பளை பேரான்னு தெரியாது. இது கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். இத நம்ம அப்படியே வச்சிருப்போம். ஆம்பளை புள்ள பிறந்தாலும் சரி பொம்பளை புள்ள பிறந்தாலும் சரி இந்த சீட்ல இருக்க பேரை தான் நம்ம வைக்கிறோம். சரியா?